என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இந்த முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து சுகாதாரமான முறையில் இதை தயார் செய்யணும். கடைகளில் முளைக்கட்டிய பயிர் வாங்குறத விட நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலேயே தயார் செய்யலாம். நம்ம இப்போது பச்சை பயிர் எடுத்து முளைக்கட்டிய தானியம் தயாரிக்க போகிறோம். ரெண்டு கை அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கலாம். நல்லா கழுவணும். கழுவிட்டு வேஸ்ட் வாட்டரை ஊற்றிடணும். திருப்பி ரெண்டாவது வாட்டி தண்ணி ஊற்றுறோம். மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் வந்து நல்லா இந்த மாதிரி கழுவுணுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே போகும். மறுபடியும் அதை வேஸ்ட் வாட்டரை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம மூணாவது வாட்டி தண்ணி ஊற்றி கழுவுவோம். காலையில் இதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நைட் ஆகிடுச்சு. 12 மணி நேரம் கழித்து இப்போ நம்ம இதை வடிகட்டியிருக்கிறோம். இந்த தண்ணியை வடிகட்டினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு துணியில் போட்டு அப்படியே வச்சு 12 மணி நேரத்துலேயே நீங்கள் முளை கட்டினதை பார்க்கலாம். ஒரு பவுலில் வச்சு அதை வந்து இந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே வச்சு மூடி வச்சிட்டோம். 24 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா அருமையாக முளை கட்டியிருக்குது. இந்த முளைக்கட்டிய பச்சை பயிர் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்த முளைக்கட்டிய இந்த பச்சை பயிர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப தயங்குறாங்க. இன்னும் பார்க்க வித்தியாசமாக இருக்குது, டேஸ்ட் என்ன ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு நன்மைகள் சொன்னாலே இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும் அப்படின்னு தோணும். என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்துக்கள், செலினியம் சத்துக்கள், இது ரெண்டும் நம்ம முடி கொட்டுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடியோட வேர்கள் வீக்காக சீக்கிரமாக முடி கொட்டுதல் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, இந்த ஸ்ப்ரவுட்ஸ் முளைக்கட்டிய பயிர்கள் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் மூலமாக அதை நம்ம குறைக்க முடியுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், நம்ம தோள்கள் வந்து நல்ல இளமையா தெரியறதுக்கு, சுருக்கம் அதிகம் இல்லாம தெரியறதுக்கு இந்த முளைக்கட்டிய தானியத்துல இருக்கக்கூடிய வைட்டமின் பி சத்துக்களும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்புகள், நல்ல கொழுப்புகள், இது ரெண்டும் ஹெல்ப் பண்ணுது. ஆக இளைஞர்களுக்கு ஒரு நல்ல ரீசன் கிடைச்சிருச்சு. முடிகளுக்கு தோள்களுக்கு ரொம்ப நல்லது இந்த முளைக்கட்டிய பயிர். நீங்கள் நினைக்கிற மாதிரி சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க, பெரியவங்க, அவங்க தான் இதை சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவு, குழந்தைகளும் சாப்பிடக்கூடிய உணவு, கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடக்கூடிய உணவு. என்ன ஒரு பிரச்சனைனா, நம்ம இந்த முளைக்கட்டிய பயிர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இது வந்து சுகாதாரமான முறையில் இதை தயார் செய்யணும். அதை தான் இப்போ நான் காமிச்சேன். நம்ம வீட்டிலையே தயார் செய்யும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. கடைகளில் முளைக்கட்டிய பயிர் வாங்குறத விட நம்ம ஈஸியாக நம்ம வீட்டிலையே தயார் செய்யலாம். அதை தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு பச்சை பயிரை இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே துணியெல்லாம் போட்டு ரொம்ப நாள் கூட அதை ஸ்ப்ரவுட் பண்ண விடுவாங்க. ஈவன் 7 நாட்கள் வரைக்கும் கூட அதை ஸ்ப்ரவுட்டிங் பண்ண விடலாம், முளைக்கட்டை விடலாம். நல்லா பெருசாகவே முளை கட்டியிருக்கும். ஆனால் நான் வந்து 24 மணி நேரத்தில் முளை கட்டிய உடனே அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன். ஏன்னா நம்ம இந்தியா போன்ற கிளைமேட்டில் வந்து ரொம்ப நாள் ஒரு விஷயத்தை ஈரப்பதத்தில் வச்சுருக்கும் போது ஃபங்கஸ் தொற்று, பூஞ்சை தொற்றுக்கள்லாம் அட்டாக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு, பாக்டீரியா கிருமிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து நம்ம சீக்கிரமா அதை சாப்பிடுறது நல்லது. ரொம்ப நாள் வச்சு சாப்பிட வேணாம், அதே மாதிரி கடையில வாங்கி சாப்பிடறதும் வேண்டாம். நல்ல குவாலிட்டியான தரமான முளைக்கட்டிய பயிர் அப்படிங்கிறது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் ஆஸ்துமா அட்டாக் வரதை குறைக்குது, மலச்சிக்கல் ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது, மலச்சிக்கல் பிரச்சனை குறைக்குது. இதுல இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படிங்கிறது அனீமியா போன்ற பிரச்சனைகள், ரத்த சோகை ஏற்படாம பாதுகாக்குது அடிக்கடி நம்ம சாப்பிடும்போது. அதனாலதான் கர்ப்பிணி பெண்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது சொன்னேன். ஆனால் வந்து இந்த முளைக்கட்டிய பயிரை டெய்லி சாப்பிட்றது அப்படிங்கிறத வேணால் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வாரத்தில் ஒரு 2 நாட்கள் மட்டும் இந்த முளைக்கட்டிய பயிர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் காலை நேரத்தில். இன்னொன்று, எடை குறைப்பு முயற்சி செய்கிறவங்களுக்கும் இந்த முளைக்கட்டிய பயிர் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறதுங்கிறது ஹெல்ப் பண்ணும். கெட்ட கொழுப்புகள் அளவில் குறைக்கும். நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ சத்துக்கள்னால ஈவன் விரைத்தல் குறைபாடு இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கூட இந்த ஸ்ப்ரவுட்ஸ் அடிக்கடி சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம எப்படி செய்யலாம், எப்படி இதை செஞ்சு சாலடாக செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுக்கு என்னென்ன வேணும்னா, ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ, ஒரு கேப்சிகம், ஒரு கேரட், ஒரு ஹாஃப் குக்கும்பர், ஒரு ஹாஃப் லெமன், அப்புறம் தேவையான ஸ்ப்ரவுட்ஸ். இது எல்லாத்தையும் இப்படி பொடி பொடியாக சாப் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பெப்பரும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, கொடமிளகாய், கேப்சிகம், குக்கும்பர், கேரட் எல்லாத்தையும் நான் போட்டுட்டேங்க. இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
வேணுன்னா நீங்கள் இதில் மாங்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீசன் தானுங்களே. இதில் இப்போ முளைக்கட்டின பச்சை பயிறு நான் ஆட் பண்ணுறேன். முளைக்கட்டின சுண்டலையும் நான் இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வேணுங்கிற அளவு சால்ட் போட்டுக்கோங்க. பெப்பர் எவ்வளோ வேணுமோ பெப்பரும் போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்து புளிய போகிறேங்க. ஆல்ரெடி மாங்காவும் இருக்கிறதுனால ஹாஃப் லெமன் போதுமானதாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட எனர்ஜெட்டிக்கான ஸ்ப்ரவுட் சாலட் ரெடிங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்டை போடுங்க. ஆக ஆரோக்கியமான இந்த சாலடை ரெகுலராக உங்கள் டயட்டில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வியாதி இருந்து கிட்னி ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த உப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. உப்பு தேவையில்லை. பெப்பர் மட்டும் வேணால் லைட்டாக போட்டுக்கலாம். மற்றபடி எல்லாருக்குமே இந்த சாலடை சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க மறுபடியும் நாளைக்கு மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.